வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேனுஃபேக்ச்சர் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. கான்பிடன்ஸுக்கும் மண்டகணத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். தெரிஞ்ச சண்டையை போடுறது கான்பிடன்ஸ், தேவையில்லாம ஓரண்டையில இருக்கிறது மண்டகணம். அப்படி மண்டகணத்தோட தேவையில்லாம சண்டை எடுத்து ஆள் யாருன்னு தெரியாம போது அடி வாங்கின ஒரு சில அனிமல்களை தான் இந்த வீடியோவை காட்ட போறோம். கடல் யானை வரைக்கும் ஒரு ஜூவே உங்களுக்கு காட்டுறதுக்கு உள்ள வெயிட்டிங்க தொகுத்து வழங்க 400 அடி வெட்டி ஒட்ட எடிட்டரும் ரெடிங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் அவங்க சண்டை இழுத்து மாட்டினதா? கடுப்பான பெருசு ஏறின உடனே கழுதப்பிடிக்கூட்டம் பெல்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க இந்த காட்டு பண்ணிகள்கிட்ட வேகமும் பயங்கரமா இருக்கும். சண்டை போற சமயத்துல யாரோட குட்டின்னு தெரியாம பிடிக்க வந்த சிறுத்தைய குட்டி தூக்கி இருந்திருக்கும். இங்க பூனை தன்னை புளிய உணர்ந்து சும்மா இருந்த பாம்ப சுரண்டி பார்த்துச்சு. கவ போகும்போது பெருசா இருக்குன்றதுக்காக சரசம் பண்ணலாமா? தும்பிக்கையை வச்சிருக்கோங்கிறதுக்காக தெரிக்க உள்ளாமா? என்ன காண்டு காட்டு விலங்கு கூட பார்க்காம கண்டபடிக்கு நாய் கிழிச்சதுல கரடி டென் ஸ்டெப் பேக். நினைக்கிறேன் நாய் கொஞ்சம் காட்டுல தண்ணி குடிக்கலான்னு வர விலங்குகளை கப்புன்னு பிடிக்கிறது அந்த முதல பயபுள்ளோட வேலை. அப்படி கூட்டமா குடும்பத்தோட குடிக்க வந்த யானை கிட்ட தெரியாம கவிச்சு பயபுள்ள யானை ஃபேமிலி சும்மா இருக்குமா? ஓ துப்பிய புடிச்சு ஐயோ போட்டு மிதிக்கிறீங்களா? இழுத்து போட்டு மிதிச்சு பள்ளிய பிரிக்க அனுப்பி விட்டுருச்சு. அது முதலை தானே, யானைக்கு பள்ளி தானே. இந்த பாலைவான கங்காரி எலிகளுக்கு அசால்ட்டா பாம்பு கிட்ட மாற்ற பழக்கமே கிடையாது. பாம்பு நாக் அவுட் ஆகுற வரைக்கும் இங்க ஹீட்ல காட்டெருமை சேத்துக்குள்ள படுத்திருக்கும் போது சாகர நிலைமையில கிடக்குற ஈஸியான காட்டெருமை விருக்கு எந்திரிச்சு காட்டுனதுல சிங்கத்தோட ரெசு மேல போட முடியாது. பயங்கரமான வலிமையும் அதோட வெறித்தனமான சண்டை போற தரணும் தான். மொத்த புலி கூட்டத்தையும் ஒத்த வாத்து பிராங்க் பண்ணுச்சு. உள்ள போய் அங்க
மறைஞ்சு மறைஞ்சு மண்டைக்காய விட்டுச்சு. இது எப்போது நடக்கிறது இல்ல, அடிக்கடி பண்ணு இந்த வாத்து பய உள்ள மாட்ட போது என்னைக்கா ஒரு நாள் ஐயோ மேல ஏற போச்சு. எழுதலாம் கடல்ல வாழ்ற ஜெயிண்ட்டுகளான போஹெட் வேல்ல ஒண்ணு யாரோட இல்லன்னு தெரியாம இங்க உள்ள வந்துருச்சு. சுறாவா பயங்கர அக்ரஸிவான ஆர்கானு கூப்பிடப்படுற கொலைகார திமிங்கலத்தோட கூட்டத்துக்கிட்ட சிக்கிருச்சு. கடலோட ஓனாயின் கூப்பிடப்படுற இந்த ஆர்காக்கள் வேகமா மோதி பயங்கரமா கடிச்சு அவ்வளவு பெரிய திமிங்கலத்தோட சோழியவே முடிச்சிருச்சு. அனிமல்ஸ் மட்டும் இல்ல, சில அறவேக்காடுகளும் ஆள் தெரியாம மோதிடுவாங்க. அப்படி கருப்பு பறவை கிட்ட மாட்டிக்கிட்ட அங்கிள் ஐயோ உடாது போல இருக்கு. அண்ண பறவையா கஷ்டப்பட்டுட்டார், கண்ணுல தண்ணிய வச்சுட்டார். தெரியலையே எப்படி தெரியும், ஈரமா இருக்காருல்ல வலிக்காது. ஜோடி பிடிக்கிறதுக்காகவும் யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுறதுக்காகவும் இங்க கரடி சண்டை. முதல்ல கீழே போனதுதான் தோத்து போனதா அர்த்தங்கிறதுனால இந்த பயமுள்ள பாம்புக்கும் கீரிக்கும் பாரம்பரியமா நடக்கும் சண்டை. அப்படி சும்மா போன கீரிய சீறி பார்த்திருக்கு இந்த பாம்பு. விளைவு என்ன, கடிச்சு போட்டுட்டு போயிட்டா? ஆமா கண்டிப்பா கொன்றோம். எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க கோலா கரடிகளுக்குள்ள கோளாறு மரத்துல. ஐயோ வழக்கமான அவரே ஒல்லியாதான் இருக்காரு. அந்த வேகத்துக்கு எந்த பயப்படையும் இல்லங்க. பிறகு சும்மா சொல்லுவாங்க கிங்குன்னு. இல்ல இல்ல ஓடிடும் ஆஞ்சிங்க வந்துரும் பயப்படுங்க. வந்து இங்க பதம் பார்க்கலாம் நினைச்சது. ஆனா பண்ணையில இருக்க நண்பர்கள் சும்மா இருப்பாங்களா? ஓஹோ அங்க பேர் எல்லாம் ஒண்ணு கூடிட்டு பாவம் கோழி ஆடுன எல்லாம் கூட்டு சேர்ந்து அடிக்குது. கூட்டமா சேர்ந்து அடிக்குதுங்க. கூட்டமா டேற ஹைனாக்கல்ல ஒண்ணுக்கு கழுதை இங்க சிக்கிருச்சு. இப்போ பெரும்பாலும் எருமையில ஒண்ணு இறைய சிக்கிருச்சுன்னா கூட்டத்துல மத்த மாடுகள் தெரிச்சு ஓடும். ஆனா இந்த கூட்டத்துல அப்படி இல்ல, டக்குன்னு உள்ள பூந்த உறுப்பினர்கள்ல ஒண்ணு கிங்காவது விட்டுருக்கும் பொம்மை மாதிரி. முதலையோட கடவாயில இருந்து தப்பிக்கிறது கனவுல கூட நடக்கல ஒண்ணு. அப்படிதான் இடையில மாட்டிக்கிச்சு இந்த மீன். ஐயோ இது சாக்கடிக்கிற மீன்பா, ஈல்பா. இந்தா சாக்கடிச்சிருக்கு. அடிக்கிற விலாங்கு மீன் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு செத்துருக்கும். குடும்பத்துல குழப்பம், ஆள் இல்லாத நேரத்துல வேலையை பார்த்தரலாம்னு வந்த இந்த யானை அப்கோர்ஸ் அடி வாங்கதான் வந்திருக்கு. அது என் பொண்டாட்டில அதால சண்டை வந்துருச்சா?
பல கடிகள் காயங்களுக்கு பிறகு இந்த வீடியோ தொடையே முடியுது. இந்த வீடியோல காட்டு மிருகங்களுக்கு இடையில ஆள் தெரியாம மோதி அடிவாங்கன ஒரு சில விலங்குகளை உங்களுக்கு காட்டியிருப்போம். பார்த்த விலங்கு சண்டையில எது உங்களுக்கு ஃபேவரட்ங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ண கீழே போகும்போது அப்படியே லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க உங்களை வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் பேக்ஸ். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த காட்டு மாடும் காண்டாமிருகம் சண்டை போட்டதும் பயங்கர வயலன்ஸாவே இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் வீடியோ அப்ப பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. எனக்கு வந்து அந்த பாம்பு வந்து ஒரு எலி எட்டி ஒழிச்சிட்டு போச்சு, அது சூப்பரா இருந்தது. அப்புறம் தவளையும் அதுகிட்ட தப்பிச்சு போனது, ஏன்னா அதெல்லாம் குட்டி, அதுங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது. அதுங்க தப்பிச்சு போனது இதே அது பெரிய ஒரு இது இருக்கும். அதாவது அந்த தவளெல்லாம் பாம்பே தின்னு போடுவோம் அந்த அளவுக்கு. மாடு ரெண்டு முட்டிக்கிட்டு ரோட்ல. ஆமா, இது எல்லா எல்லா இடத்துலயும் நடக்கும். இங்கேயே ஏதாவது தெருமாடு எல்லாம் இருக்கும், திடீர்னு பைத்தியம் பிடிச்சி சண்டை போடுங்க. ஐயோ, நாங்களே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஓடுது. எதுக்கு ஓடுதுன்னு எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே பயம் வந்துருச்சு, எங்க நம்மள தள்ளி விட்டுற போதும்னு நாங்க அப்படியே நின்றுட்டோம். அந்த அளவுக்கு நம்மளையே பயமுறுத்தி விட்டுருங்க. ஆமா ஆமா, நிறைய தான் பயங்கரமா இருக்கு. இது முன்னாடி ஒரு கதை மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க, இந்த ஹைனா குரூப் எல்லாம் சேர்ந்து இந்த சிங்கத்தோட குட்டியெல்லாம் தின்றோம், அதுக்கப்புறம் சிங்கம் குரூப் இது தெரிஞ்சு அதோட குட்டியெல்லாம் போட்டு தள்ளுங்க போய். அது ஒரு வீடியோவே போட்டிருந்தாங்க டிஸ்கவரியிலயே, அதோ முன்னாடி பழைய வீடியோ. எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன் அந்த வீடியோ எல்லாம், பயங்கரமா இருக்கும். அது அந்த சிறுத்தை வந்து ஒருத்தர் எதுல ஏறினாரு, அது வந்து சிறுத்தை காலை பிடிச்சி, அது பழைய வீடியோ நினைக்கிறேன். அதுவும் முன்னாடி பார்த்துருக்கோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.